ஒரு வழியாக பீட்ஸா அவன் செஞ்சு முடிச்சிட்டோம், அதுக்கு பக்கத்துலேயே எனக்கு ஒரு அடுப்பும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரெனாட்டா கேட்டான். சரி, மண்ணில் வேலை செய்கிறது தான் நமக்கு ரொம்ப பிடிக்குமே, செஞ்சு தரமா சொல்லிட்டு அடுப்பு செஞ்சு தந்தோம். அடுப்பு எப்படி செஞ்சுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். களிமண், மணல், தண்ணி, வைக்கல், இந்த நாலு ஐட்டம் இருந்தால் நம்ம எதை வேணாலும் செய்யலாங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி, நம்மளுக்கு பிடிச்ச டிசைனில் எது வேணால் செய்யலாம். இந்த அடுப்புக்கு ஃபஸ்ட்டு அடியில் கல்லெல்லாம் எடுத்து அடிக்கிட்டேன். எதுக்குன்னா, மழை பெஞ்சதுன்னா கீழே ஈரம் மேலே வரக்கூடாது அப்படின்றதுக்காக கல் அடிக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் மண் போட்டு நல்லா வந்து பூசி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அடுப்பு அப்படியே லைனாக வந்து நமக்கு தேவையான ஷேப்லேயே நம்ம அப்படியே பண்ணிகிட்டே வந்துடலாம். இந்த பக்கம் நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம எதாவது செஞ்சுட்டு அதை இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு மேடை மாதிரியே அதையும் செஞ்சுக்கிறேன் பக்கத்துலேயே. மண்ணில் வேலை செய்கிறது மனசுக்கு ஒரு விதமான அமைதியை கொடுக்கும். எனக்கு மண்ணில் வேலை செய்கிறது ரொம்பவே பிடிக்கும். இது ரொம்ப சிம்பிளுங்க, யார் வேணால் செய்யலாம். இந்த ப்ராசஸ் வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த மண்ணை மட்டும் நம்ம மெரிச்சு எடுத்துக்கிட்டோன்னா போதும், மற்றபடி நமக்கு தேவையான டிசைனில் நம்ம பண்ணிக்கலாம். நான் பெங்களூரில் இருந்தப்போ சம்மந்தமே இல்லாமல் ஃபோட்டோ கிளாஸ் போய் சேர்ந்தேன். அப்போ எனக்கு தெரியல இதை நான் ஏன் சேர்ந்தேன்னு சொல்லிட்டு. ஆனால் வாழ்க்கையில் நம்ம காரணம் இல்லாமல் செய்கிற நிறைய விஷயங்கள் வந்து எல்லாமே காரணமோடு இருக்குன்றத நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிறேன். அந்த கிளாஸ் போனதுனால தான் எனக்கு வந்து மண்ணை எப்படி பயன்படுத்தணும், அது கூட எப்படி பழகணும், நம்மளுக்கு தேவையான மாதிரி எப்படி அதை நம்ம உருவாக்கிக்கலாம் அப்படின்ற எல்லா விஷயம் அந்த கிளாஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்டேன். பேஸ்மெண்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து இது மேலே அடுப்பு வச்சிட வேண்டியது தான். புதுசாக மண்ணை கொண்டு வந்து கொட்டி அதே போல் மெரிஞ்சி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம அடுப்பை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ரெனாட்டா வந்து ஊருக்கு போயிட்டாங்க, அதனால் ஃபுல் ப்ராசஸும் இருக்காது, கொஞ்சம் வீடியோஸ் தான் இருக்கும். ஆனால் அதுலேயே உங்களுக்கு நான் சொல்ல பார்க்குறேன். நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் நம்ம மண்ணு போட்டு அப்படியே லைனாக வந்து அமுக்கிட்டே வந்துடணும். இந்த மாதிரி வந்து பொறுமையாக பண்ணிட்டு வந்தால் தான் கிராக் இல்லாமல் வரும். ஒரு வாரம் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நெருப்பு போட்டு கொளுத்தணும். பொதுவாக நம்ம அடுப்பு எரிச்சோன்னா இந்த மாதிரி தான் புகை நிறைய ஜாஸ்தியாக வரும், நெருப்பு வரும், புகையும் பயங்கரமாக வரும். பட் ஆனால் இப்போ நம்ம இந்த ப்ளோவர் யூஸ் பண்ணோம்னா எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நெருப்பு எவ்வளோ வேகமாக வருதுன்னு உங்களுக்கு தெரியல, கை இங்கேயே வைக்க முடியல. நார்மலாக வந்து 30 நிமிஷம் ஆகும் இது குண்டா தண்ணி கொதிக்கிறதுக்கு. இதில் வச்சோன்னா ஒரு 7-10 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா கொதிச்சிடும். தண்ணி ஒன்றும் கொதிக்க ஆரம்பிக்கலாம். டின் ஸ்டார்ட் அடுப்பில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த சூடான காற்று வெளியே போகிறதுக்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்படி வாய்ப்பு இல்லாமல் ஃபுல்லாக போட்டு மூடிட்டோம்னா அடுப்பு சரியாக எரியாது. நான் பண்ண டிசைனில் வந்து ஆரம்பத்தில் வந்து அந்த குமிழ் வைக்கலை, குமிழ் வைக்காமல் ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த புகையெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அடுப்பு எரியறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுவே நம்ம கேப் வச்சு வச்சோம்னா அடுப்பு சூப்பராக எரிய ஆரம்பிச்சிது. சரி, அதனால் வந்து நம்ம குமிழில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பை வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தேன். மண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி நம்ம காஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து என்ன தான் போட்டு ஓட்டினாலும் கிராக் வந்துடும். இருந்தாலும் நாங்கள் ட்ரை பண்ணுறேன், ஈரமாக நக்கி நினச்சிட்டு அதில் வந்து ஈர களிமண்ணை வச்சுட்டு அப்படியே வந்து அமுக்கி விட்டுட்டு சைடில் எல்லாம் ஃபுல்லாக அமுக்கி விட்றேன். இது எப்படி இருந்தாலும் கிராக் வரும், பட் ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், வேறு வழி இல்லை. அதனால் எப்போ மண் பண்ணாலும் எல்லா விஷயத்தையும் ஒரே காயறதுக்கு முன்னாடி பண்ணிடணும். காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒட்டினோம்னா அப்படியே வெடிப்பாக வரும். ஸோ இதில் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குண்டா வச்சு கரெக்டாக அந்த சைஸுக்கு பண்ணி வச்சுக்கணும். மண்ணை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ஐயோ இது தப்பாயிடுமோ அது தப்பாயிடுமோன்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த விஷயம் தப்பானாலும் மண்ணில் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த அடுப்பை நாங்கள் ஒரே நாளில் செய்யலை, இது வந்து ஒரு 2-3 வாரம் தொடர்ச்சியாக நான் எடுத்த வீடியோவில் தான் எங்களுக்கு கம்பைல் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணோம், அது வந்து ட்ரையலாக பண்ணோம், சக்ஸஸ் ஆகுதா இல்லையா பார்த்தோம், ஃபயரிங் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த புகை வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அதனால் வந்து செகண்ட் டைம் வந்து அது கொஞ்சம் சுரண்டிட்டு அதில் வந்து மண் வச்சு அந்த குமிழ் வைக்கிறோம். முதல்ல 3 குமிழ் தான் வைக்கலாம்னு பார்த்தோம். சரி, அதுக்கப்புறம் ஒரு பக்கம் சாயிற மாதிரி இருந்தது, அதனால் வந்து 4 வச்சிட்டோம். இந்த வீடியோ பார்க்குற ஒரு சிலர் வந்து இல்லைங்க 3 தான் வைக்கணும்னு சொல்லுவீங்க. அப்படி சொன்னீங்கன்னா அதுக்கான காரணத்தை சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இது 4 வந்து ஸ்டெபிலிட்டிக்காக வச்சுருக்கேன், தவறு இருந்தால் சொல்லுங்கள், திருத்திக்கிறேன். அடுப்பிலிருந்து வர சாம்பலை நாங்கள் எடுத்து செடிங்களுக்கு தான் போடுறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாமந்தைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருந்தோம்,
படனா ரெனாட்டாக்கு அது பழக்கம் இல்லாத ஒரு விஷயம். சாமான் கழுவுனதுக்கப்புறம் பார்த்தோம்னா திட்டு திட்டாக வந்து அந்த சாம்பல் இருக்கும் தட்டில், நம்ம ஸ்பூனில், எல்லாத்துலேயும் இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன சொன்னேன், நான் உனக்கு லிக்விடே வாங்கி தரமா, நீ அதே ட்ரை பண்ணி இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், நம்ம நல்லா பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம சாம்பல் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பு ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம நெருப்பு போட்டு கொளுத்துனா ஒரு சில கிராக் எல்லாமே வரும். அந்த கிராக் எல்லாம் மறைக்கிறதுக்கு நம்ம சாணி போட்டு பூசுவாங்க, கிராமத்தில் சாணி போட்டு முழுவாங்க. ஸோ அதுதான் நாங்கள் இப்போ ட்ரை பண்ணுறோம், சாணி போட்டு முழுகிறோம், அந்த கிராக் எல்லாமே மறையுது. எல்லோருமே புதுசாக அடுப்பு செஞ்சால் முதல்ல பால் காய்ச்சுவாங்க. எங்கள் வீட்டு மாடு வந்து சினையாக இருக்குது, அது பால் கறக்கிறதில்ல இப்போது, அதனால் வந்து நாங்கள் பால் காய்ச்சலை நாங்கள் வந்து தண்ணி சுடு தண்ணி வந்து கொதிக்க வைக்க போகிறோம். அது எப்பவும் போல் சுடு தண்ணி கொதிக்க வைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து முயல் கறி சமைக்க போகிறோம். அது எப்படி செஞ்சோம் அடுப்பில் அப்படின்றத இதுக்கு மேலே வர வீடியோ காட்சியில் பார்ப்போம். இந்த பக்கம் சமையல் செஞ்சிட்ருக்கும் போதே ஒரு நண்பர் வந்து ஃபோன் பண்ணிட்டார் முயல் வளர்க்குறது சம்மந்தமாக டவுட் கேட்குறதுக்காக. நானும் வந்து அவர்கிட்ட பேசிகிட்டே அடுப்பு போட்டு நல்லா கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்திட்டேன். இதனால் எனக்கு ஒரு நாட்டாக்கோ சண்டே வந்துருச்சு, என்னடா அவனை வந்து சோறு ஆக்கிறதுக்கு நெருப்பு வைக்க சொன்னால் நீ பொங்கல் ஆக்கிறதுக்கு நெருப்பு வச்சிட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திட்டா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேறு எதுவும் சொல்ல முடியல, ஏன்னா தப்பு நம்ம பேரில். நான் வந்து ஃபோன் பேசிகிட்டே இருந்த இதில் நான் நெருப்பு எவ்வளோ வைக்கிறதுன்னு பார்க்காம நான் நல்லா வச்சுட்டேன், நல்லா கொதிச்சு நல்லா குழஞ்சே போச்சு. அவள் திட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் தண்ணி மாற்றிட்டு அவ போயிட்டா. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் நம்ம வந்து முயல் கறியை செய்ய ஆரம்பித்தோம். அது வரைக்கும் அரிசி அது பாட்டு கொதிச்சுட்டே இருந்துச்சு. How do you put mustard? How do you put it? My patients are raining. Raining? Yes, that was the song. My patience is raining.